மனித நேயத்துடன் மாற்றுத்திறனாளிகளுக்கு மளிகை பொருட்கள் வழங்கிய காவல்துறையினர் நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் காவல் நிலையத்தில் வைத்து 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 1500 மதிப்புள்ள மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது நெல்லை காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் ஆலோசனைப்படி அம்பாசமுத்திரம் காவல் துணை கண்காணிப்பாளர் பிரான்சிஸ் தலைமையில் விகேபுரம் காவல் ஆய்வாளர் சண்முகம் முன்னிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற மளிகை பொருட்கள் காவல்துறையினரின் சொந்த செலவில் வழங்கப்பட்டது விகேபுரம் உதவி ஆய்வாளர்கள் ஜெய்சங்கர் சிவதானு தலைமை காவலர் பப்பி தயாளன் மற்றும் நிலைய காவலர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மனித நேயத்துடன் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவினர் அம்பாசமுத்திரம் காவல் உட்கோட்டத்தின் சார்பாக இன்றைய தினம் காவல்துறை துணைத் தலைவர்கள் உத்தரவுப்படியும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உத்தரவுப்படியும் அம்பாசமுத்திரம் உட்கோட்டத்தில் விகேபுரம் காவல் நிலையத்தில் வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 50 நபர்களுக்கு காவல்துறையின் சார்பாக அரிசி பொருட்கள் வழங்கப்பட்டது அவர்களுக்கு அவர்களது சிரமத்தில் காவல்துறையின் சார்பாக பங்கு பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த சிறு உதவியை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் மேலும் எங்களது இந்த பணி தொடரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அரசாங்கம் விதிக்கும் கட்டுப்பாடுகளை முறையாக கடைபிடித்து வீட்டிலே இருந்து தனித்திருந்து விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளை கடைபிடித்து காவல்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் மருத்துவத்துறைக்கும் பேரூராட்சிகளுக்கும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்